டி பேஷண்ட் ஒருத்தவங்கள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 11 வருஷம் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளினிக் ஆகஸ்ட் மாசம் வந்திருக்காங்க. 11 வருஷம் வந்துட்டு கொஞ்சம் லாங் பீரியட் தான். கொஞ்ச நாள் நீங்க ஃபாரின்ல இருந்தீங்க நடுவுல. எவ்வளவு வருஷம் இருந்தீங்க? ஏங்கிட்டு வந்தப்ப வந்துட்டு அவங்க வைஃப் ரொம்ப வலிடா, ரொம்ப ஸ்வீட்டா, ஒரு பூ மாதிரி. அவங்க அவ்வளோ நல்ல ஒரு என்ன பொறுமைசாலி, ரொம்ப அமைதி, ரொம்ப சாஃப்ட், ஜென்டில். அவங்க வந்துட்டு, மேடம் 11 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை பேர் சொல்ல, ரொம்ப எங்கிட்டோம் கண்ணீரோட என்கிட்ட வந்து பேசினாங்க. நான் பேசுனேன், கவலைப்படாதீங்க, என்ன காரணம்னு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நான் அவங்க ஈஸியாக சரி பண்ணிடணும். ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்ற மாதிரி நீர் கட்டிகள் அவருக்கும் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். முக்கியமா அவங்களுக்கு மட்டும் நான் மருந்தே கொடுத்தேன், அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தேன். என்னன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து கூட இருந்ததுங்க. இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் கூட இருக்கிறதுக்கோ இன்ஃபர்டிலிட்டிக்கோ சம்மந்தம் இருக்கா? நிச்சயமா சம்மந்தம் இருக்கு. இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து கருத்தரிக்கிறது தடை. ஜென்ரலா என்ன சொல்ல, உங்களுக்கு காமனா, காமன் பீப்புள் புரியுற மாதிரி சொன்னா, பீரியட்ஸ் பண்ணி மார்பக வலி இருக்கு, பீரியட்ஸ் பண்ணி பிரெஸ்ட் கட்டிட்டு வலிக்கிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா பால் சொட்டு சொட்டா வருது, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்களுக்கு ப்ரொலாக்டின் ஹார்மோன் கூட இருக்கலாம். இது முக்கியமான காரணம் ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு, குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு. இவங்களுக்கு எல்லாமே நார்மல், சின்ன நீர் கட்டி இருக்கு, அந்த நீர் கட்டி இருக்கிறது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. பட் இந்த ப்ரொலாக்டின் கூட இருக்கிறது வந்து இவங்க பெருசா கன்சிடர் பண்ணல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா விட்டுட்டாங்க. நான் இதுதான் காரணம் உங்களுக்குன்னு சொல்லி நான் 3 மந்த்ஸ் மருந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மருந்து கொடுத்தேன். நவம்பர்ல பிரெக்னன்சி பாசிட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தார். ரொம்ப ஹாப்பியான விஷயம். அதை விட ரொம்ப ஹாப்பி வந்து என்னன்னா, ப்ரொலாக்டின் நார்மல் ஆகி கன்சீவ் ஆகிட்டாங்க. ப்ரொலாக்டின் வந்து பால் ஊடுறதுக்கான ஒரு சுரபி. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ப்ரொலாக்டின் கூட தான் தாய்ப்பால் ஊறும். டெலிவரி டைம்ல அது கூடும், அது கூடினாதான் வந்துட்டு டெலிவரி பேபியை வந்து வெளியே புஷ் பண்றது, சப்போர்ட் பண்றது. ஜென்ரலாகவே ப்ரொலாக்டின் கூட இருந்தால் ஒழுங்காக ஓவிலேட் ஆகாது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்லாம் வந்து ஒழுங்காக இருக்காது, ஃப்ளக்சுவேட் ஆகும். ப்ரொலாக்டின் ஹார்மோனை இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட் பண்ற ஜென்ரலாக மகப்பேறு மருத்துவமனை அப்படின்னா எல்லா ஊர்லயும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு பிரசவம் ஆகிற வரைக்கும் எல்லா ஊர்லயும் என்ன இருக்குன்னா, மகப்பேறு மருத்துவமனை இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் வந்துட்டு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து கருத்தரிப்பு மையம் அப்படின்னு மாறிடுச்சு. நான் எங்க ஊர்லயே காரைக்குடியே நான் போய் பார்த்தேன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபர்டிலிட்டி சென்டர், ஃபர்டிலிட்டி சென்டர்னு மாறிடுச்சு. இன்னைக்கு 2023ல் இத்தனை கருத்தரிப்பு மையம் வந்துச்சு. நார்மலாவே ஒருத்தவங்க கன்சீவ் ஆகல, இந்த கருத்தரிப்பு மையத்துல போய் கன்சீவ் ஆன ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை 2050ல் எப்படி, அப்ப என்ன மயமா மாறும்னு எனக்கு தெரியலையே. இயற்கையா எதனால குழந்தை இல்லை, காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் த காஸ், எதனால எனக்கு குழந்தை இல்லை, என் கணவருக்கு கவுண்ட் கம்மியா இருக்கா, அப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. எனக்கு பிரச்சனை இருக்கா, நீர் கட்டியா, சாக்லேட் சிஸ்டா, எது வந்தாலும் ஃபைண்ட் த காஸ் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன், அப்பதான் கியூர் பண்ண முடியும். இந்த கருத்தரிப்பு மையங்கள் எல்லாமே திருப்பியும் வந்து எல்லாமே மகப்பேறு மருத்துவமனையா மாறணும்னா, இயற்கையோடு சார்ந்து இயற்கையோடு நீங்க எல்லாமே வாழணும். அது மட்டும் இல்லாம இயற்கையோட உங்களோட உணவு முறை பழக்க வழக்கங்கள் வந்து எல்லாத்தையுமே பழமைக்கு போகணும். இப்ப 11 வருஷம் குழந்தை இல்லை, விட்டுருந்தா இவங்களும் கண்டிப்பா ஃபர்டிலிட்டி சென்டர் தான் போயிருப்பாங்க, கன்சீவ் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வந்தாங்க. இதை காமிக்கமா எவ்வளவு பெருமையா இருக்குல்ல, கர்வமா இருக்கு பாருங்க. ஒய்யாரமா மல்லாக்கப்படுத்திருக்கிறாங்க அப்படியே அவங்க அப்பா மாதிரி, அந்த சின்னா நீளமா இப்படி இருக்குல்ல, எவ்வளவு அழகா சிங்கிள் லைஃப். இட் இஸ் பேர் வந்து நான் யாரோட பேரும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன், அதனால பேர் அடிச்சுட்டேன். அந்த பேர் தெரியாம தான் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணக்கூடாது நினைப்பேன். குழந்தை பிறந்து வந்தா கூட நான் ஃபேஸ் காமிக்காம கால் மட்டும் காமிச்சு வீடியோ போடுறேன், அது திருஷ்டி ஆயிருது. ஸோ எங்களுக்கு இப்பயும் பாருங்க, ஒவேரியன் சிஸ்ட் இருக்கு, இதுதான் மெயின் காஸ் அவங்களுக்கு கன்சீவ் ஆகாம போனதுக்கும். இதையும் ட்ரீட் பண்ணி எக் வர வச்சு இயற்கையாக கன்சீவ் ஆக்கி இன்னைக்கு அவங்க 12 வீக்ஸ் பிரெக்னெண்டாக இருக்காங்க. 12 வீக்ஸ் 6 டேஸ். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதை ஹோல்ட் பண்ணும்போது. கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழந்தை இல்லைன்ற குடும்பத்துல ஒரு ஒரு உயிரை உருவாக்குறது வந்து, மருந்துகள் நான் கொடுத்தாலும் அதை உருவாக்குற சக்தி வந்து கடவுள் தான், இறைவன் தான். இறைவன் முன்னாடி
மருத்துவர்கள் வந்து அவங்க கொடுக்கற காரியத்தை செய்யற ஆப்ஜெக்ட்ஸ் தான் நாங்க, கடவுளோட காரியத்தை செய்யுது. எல்லா கருத்தரிப்பு மையங்களும் மாறி மகப்பேறு மருத்துவமனையா ஆகணும்னா இயற்கையோட ஒன்றி வாழணும். எதனால குழந்தைல காரணத்தை கண்டுபிடிச்சு சிம்பிளா ட்ரீட் பண்ணணும். ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸா போய் சும்மா மாத்திரைகளா சாப்பிட்டு அது இதுன்னு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் போட்டுட்டு சாதாரண இயற்கையா இருக்கிற நம்மளுடைய சுண்டக்கால இருந்து நம்மளோட கருப்பட்டியில இருந்து சாதாரண விஷயங்களோட மக்கள் திரும்பி பழமைக்கு போகணும். கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ண உடனே குழந்தைக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், குழந்தை பெத்துக்கிறதுக்கு தான் டெலிவரிக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகணும், குழந்தை இல்லைன்னு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல ஒரு வேலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களாலே முடியலன்னு சொன்னாங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனா ஃபர்டிலிட்டி சென்டர் போங்க. ஃபர்டிலிட்டி சென்டர் போயிட்டு கடைசி ஆப்ஷனாக ஹோமியோக்கு வர வேணும். எல்லாரும் ரெண்டு ஐவிஎஃப் ஃபெயிலியர், மூணு ஐவிஎஃப் ஃபெயிலியர், கரெக்டாக 10 வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஆச்சுன்னா ஏன்டா வரா? மேடம் நான் வந்து நான் அந்த நீ சொன்ன நாட்டு வைத்தியம் போனேன், ஆனால் காசு தான் வேஸ்ட்டாக போனச்சு. அந்த ஒன்று உடனே மண்ணு பச்சை மாத்திரம் பச்சை மண் கொடுப்பாங்க ஒன்று உடனே. சரி நான் சாப்பிட்டேன், ஒன்றுமே கேட்கவே இல்லை, காசு தான் வேஸ்ட்டாக போகணும். சரி 3 மாதம் 2 மாதம் 3 மாசம் போனல, அங்கே நான் வந்து காரணி பைக்கில் தான் வரணும். நான் நைட்டு காரணி பைக்கில் தான் வரேன், எப்போதும் பைக் நைட்டு 1 மணிக்கு வந்தேன். ஹெல்மெட் போட்டு வரீங்களா? ஹெல்மெட் போட்டு வரோம். நைட்டு 1 மணிக்கு வந்தீங்களா? 9 மணிக்கு கிளம்புனா உண்மையாச்சு, இடையில தூக்கம் டீ குடிப்பா வர வர போ டீ குடிச்சு. ஆனால் ஹெல்மெட் போட்டு வரோம், போட்டு வரணும் ப்ராப்பராக. ஏன்னா உயிர் 2 உயிர் இருக்குல்ல, அதனால ஹெல்மெட் உப்பு போட்டு கட்டி போட்டேன், போட்டு தான் வரணும். சந்தோஷமா இருக்கடா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. உங்களோட அவங்களோட சந்தோஷம் எனக்கு உங்க முகத்துல தெரியுது. அதை விட உங்க குழந்தை பத்திக்கலாம், அப்படியே உங்களோட மிரர் இமேஜா இருக்கு. சரி, கடவுள் அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தைய உங்களுக்கு கொடுக்கணும். அந்த குழந்தை உங்களுக்கு நிறைய பேர் புகழ் எடுத்து தரணும்னு நான் வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த குழந்தைக்கு பிளஸிங்ஸ் எப்படி உண்டு? கண்டிப்பா மேடம், குழந்தை கூட இஸ்லாம் கண்டிப்பா வீட்டு வரணும் மேடம். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம். லவ் யூ ஆல். நன்றி மேடம். என்ன பாப்பா? பினிஷ் வந்து இந்த இன்ட்டு கொடுக்கணும் பாப்பா, கொடுத்துட்டு